அன்பான பண்பான பாசமிக்க பெருமைமிக்க புண்ணியமிக்க அற்புதம் ஆலய நேயர்களுக்கு ஆர் பாஸ்கரின் காலை வணக்கம். நமச்சிவாயின் தாழ்வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமுனிதன் தாழ்வாழ்க, ஆகமாய் நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் தாழ்வாழ்க. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்? ஸ்பெஷல் சப்ஜெக்ட், வேலை கிடைக்கிறதுக்கு என்னென்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பரிகார ஸ்தலங்கள்ன்ற இதில் வரும், தலைப்பில் வரும். நீங்கள் பரிகார ஸ்தலங்கள்னு நான் போட்டிருப்பேன், பரிகாரம்னு போட்டிருப்பேன், அதில் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் வரும். இது ஸ்பெஷல் வீடியோ, ஏன்னா முக்கியமாக இன்றைக்கி வந்து எல்லோரும் இந்த பொருளாதார நெருக்கடியில் எல்லோரும் இது வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கோயில் பற்றி போடுறீங்க சார், நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்டையும் எடுத்து போடுங்க அப்படின்னார். வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன அப்படின்றத ரொம்ப இது பண்ணார். அரசு வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, தனியாரில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, அதனுடைய உத்தேசத்தால் தான், அதாவது பாலு மகேந்திரான்றவர் இருக்கார், அவர் சொல்லியிருக்கார். இங்கே கும்பகோணத்தில் பாலு மகேந்திரா இருக்கிறவர் சொல்கிறார், என்னுடைய வீடியோ ஒரு வீடியோ கூட விடாமல் பார்க்குறாரு. அவர் தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணி எல்லாம் மலேசியா, சிங்கப்பூர், எல்லா இடத்துலையும், சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுறார். அவர் சொன்னது, நீங்கள் ஜென்ரலாக இந்த இது பாயிண்ட்டையும் நீங்கள் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தின் பேரில் கோரிக்கைக்கு இணங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, அற்புத ஆலயம்ன்ற அற்புதமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களுடைய புண்ணியத்தை தேடிக் கொள்ளுங்கள், செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். எல்லாம் நான் ஆராய்ந்து அனுபவித்து கோயிலுக்கு போய் சென்று பார்த்த பிறகுதான் எல்லாத்தையும் நான் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். அதாவது இந்த வீடியோ வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் இதுமாரி நான் சாமியே கும்பிடாமல் இருந்தேன், சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் சேனலை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் கொஞ்சம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது தான். நம்ம மற்ற வழிகளுக்கெல்லாம் போகாமல் ஆன்மீகத்தில் இறைவனை நம்பணும்னா, அவனாலே அவன் தாள் பணிந்து சாமியை கும்பிட்றதுனாலும் இறைவனுடைய அருள் வேணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி சென்றால் அவர் இரண்டடி நம்மளை நோக்கி வருவார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவன் மீது நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை, அப்புறம் இறைவன் மேல் நம்பிக்கை, முன்னோர்களுடைய மீது நம்பிக்கை, குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை, இஷ்ட தெய்வத்தின் நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதனால் எதுக்கு தான் இது வேலை கிடைக்கிறது, அதாவது பல தடவை ட்ரை பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு கம்பெனியில் இருந்தேன், கம்பெனியில் 15,000 சம்பளத்தில் இருந்தேன், அதாவது வெப் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி ஐடி கம்பெனியில் இருந்தேன், எங்கெங்கேயோ போனேன், ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் சென்று ஆரம்பிக்க பிறகு தான் எனக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து 52,000 சம்பளத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, மெட்ராஸ்கார் சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து நந்தபாக்கம் கோயிலை போய் பார்த்துருக்காரு. ஏன்னா நந்தபாக்கம் நான் வீடியோ போட போகிறேன், அந்த நந்தபாக்கம் கோதண்டராமர் கோயிலை போய் வழிபட்ட பிறகு அவருக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் எல்லாமே கிடைத்தது. அதனால் அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு, என்ன சொல்கிறாருன்னா, சாமியை கும்பிடுங்க சார், நீங்கள் போய் எல்லா அருளும் பெறலாம் அப்படின்றது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க என்ன சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் பவர். அதனால் இறைவன்கிட்ட நம்ம என்ன சொல்கிறாரு, உப்புளியப்பன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாம் ஏம் துவச்சே என்னையே சரணடை, உனக்கு நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதி மூலமேனு கூப்பிட்டோன்னா வந்து காப்பாற்றினார் அல்லவா, அதனால் கோவிந்தன் கூப்பிட்டாலும் வருவார். எந்த நேரத்துலையும் ராமா 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 ராம ஜபம் செஞ்சாலும் வருவார். அடுத்தது ராமஜெயத்தை விடாமல் எழுதினாலும் வருவார். ராமன் இருக்கிற இடத்துல அனுமன் வருவார். ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம்னா இப்போ வேலை கிடைக்கணும் சார் அப்படின்னா அனுமன் கோயிலுக்கு போங்க. அனுமன் கோயிலுக்கு விடாமல் சனிக்கிழமையில் போங்க. சனிக்கிழமை போய் வடமாலை சாத்திட்டு வாங்க, வெற்றிலை மாலை சாத்துங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோயிலெலாம் போட்டிருக்கேன், எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்றெல்லாம் போட்டிருக்கேன். அது ஆஞ்சநேயரை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா, ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு ஆஞ்சநேயரை வேண்டுனா கண்டிப்பாக அவர் உதவுவார். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இன்னும் என்ன பல டிப்ஸை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அரியக்குடியில் திரு வேங்கடமுடையானுக்கும் தாயாருக்கும் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரும்பிய வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அதாவது இறைவன் ஒரு தூண்டுகோலாக தான் இருப்பார். என்ன, அவர் வந்து பல விதத்தில் வாய்ப்புகளை காமிப்பார். உடனே உனக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணுறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுவார். திருவிளையாடல் பண்ணுறவர் இல்லையா, அவர் சிவன் திருவிளையாடல் பண்ணுறார். சரி, இவன் சோர்ந்து போகாமல் இருக்கானா அப்படின்றதுக்காக தான். அதாவது என்ன, வாய்ப்புகள் ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றது தான். அதனால் இந்த நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது கும்பகோணத்தில் வந்து திருவாதனூர் படிகளுக்கும் பெருமாள் இருக்கார். அவர் வந்து கணக்குள்ள மாதிரி மரக்காலோட படுத்திருக்கார். அவரை போய் நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படி அளப்பார். அந்த கோயிலுடைய சிறப்பை நான் சொல்லியிருக்கேன். திருவாதனூர் என்னுடைய வீடியோ போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா லிங்க்கு வேணால் அனுப்பிச்சி விட்றேன். ஜோஸ் ஹூஆர் வாண்டிங் டு ஹேவிங் திஸ் ஃபியூச்சர் திருவாதனூர். அடுத்தது வெள்ளியங்குடி பெருமாள் கோயிலுக்கும் போங்க. வெள்ளியங்குடி பெருமாளுக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது திருவகிந்தபுரம், திருவந்திபுரம்னு சொல்லுவாங்க. அங்கே ஹயகிரிவர் இருக்கார், மலை மேலே ஹயகிரிவர் இருப்பார். அவரை போய் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் எழுதுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே அங்கே வந்து தனியாகவே பூஜை நடக்குது, இன்றைக்கும் நடக்குது. நம்ம போய் இது மாதிரி நான் நேர்முக தேர்வுக்கு போகிறேன், போட்டித் தேர்வுகளுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இதை பண்ணி அந்த லட்சுமி ஹயகிரிவரை என்ன பண்ணணும்னா, 9 ரவுண்டு கண்ணை சுற்றிட்டு வந்து நீங்கள் படிக்க உட்காரணும். அதுதான் முக்கியம். இங்கே வந்து ஏன் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கலன்னா, நம்மளுடைய தவறுகள் இருக்கும். நாம் வந்து விடாமல் ஃபாலோ பண்ணணும், படிக்கணும். காலையில் 4 to 6 உட்காந்து பிரம்ம முகூர்த்தத்தில் படித்து முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடையதில் உறுதி. அதனால் திரு ஆதனூர் போங்க. அடுத்தது வெள்ளியங்குடி போங்க. அடுத்தது வந்து என்ன அப்படிங்கன்னா புல்லம்பூதங்குடி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு கோயிலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவை வணங்கணும். குருவை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு அதாவது என்னென்னா முன்னோர்கள் ஆசி கிடைக்கணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் யார் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தாரோ அவருக்கு நீங்கள் நன்றியை தெரிவிங்க. அவரெல்லாம் நினச்சி பாருங்கள், இந்த வாதியை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த வாதியை சொல்லி கொடுத்தாரு. அவருடைய ஆசீர்வாதங்களையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்ன்றது தான் அடுத்தது. அடுத்தது இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரச மரத்திற்கு தொடர்ந்து 43 நாட்கள் வேரில் நீர் விட்டு வந்தால் நினைத்த வேலை கிடைக்கும். அரச மரம் இருக்கு, அரச மரம் அது பேரே ஏன் அரச மரம்னு சொல்கிறாங்க, மரத்துலேயே பெரிய அளவு தான். அரச மரத்தினருக்கு சுற்றுனா நமக்கு வந்து என்ன குழந்தை பைக்கிங் கிடைக்கும். அதேமாரி வேலைக்கும் நம்ம போகிறதுக்கு அரச மரத்தை சுற்றினோம்னா சுற்றிட்டு நம்ம சுற்றிட்டோம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் முயற்சியும் பண்ணணும். பல நிறைய
வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத நாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே லோக்கல் ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை இருக்குது, யாருக்கு தகுதியான வேலை இருக்குது அப்படின்னு உங்கள் ரெஸ்யூமை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு விப்ரோ டெக்னாலஜியாக இல்லை கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் பெங்களூரில் நிறைய கம்பெனிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ட்ரை பண்ணணும், நம்ம அப்ளிகேஷன் நம்ம போடணும், போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குன்றது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைரவரை வணங்கணும், பைரவரை போய் பைரவ ஸ்தலங்கள்லாம் என்னென்ன இருக்குது, பைரவன்பட்டியில் உள்ள பைரவன் இருக்கார் அவரை போய் நீங்கள் வணங்குங்க. இதோடய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். பைரவரை வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் தொடர்ந்து 9 வாரம் வழிபட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ச்சனை அபிஷேகம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வழிபடணும், 4:30 ரொம்ப முக்கியம், அந்த 4:30. அதுக்கப்புறம் தேய்பிர அஷ்டமியில் நீங்கள் போய் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் வேண்டி இது பண்ணுங்கள். ஏன்னா திருச்செந்தூர் வந்து சகல தோஷ நிவர்த்தியாக இருக்குது, கடலுக்கு பக்கத்தில் இருக்கார், அதனால் திருச்செந்தூர் சென்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தனியார் வேலையோ அரசு வேலையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு குறிப்புகள் தான், இந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு நீங்கள் முயற்சியும் செய்யுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதை நான் வாழ்த்துகிறேன். யாராவது வேலை இல்லாத இருக்கிறார்களோ, யாராருக்கு ப்ரொமோஷன் வேணுமோ, அவ்வளோ பேர்களுக்கும் நான் இந்த இறைவனிடம் நான் சொன்ன கோயில் திருவாதனூர், திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், எல்லா கோயிலும் அரியக்குடி எல்லாத்துக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க வேலை இல்லாதவர்கள் இருந்தார்கள்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதை அறிவித்து சொல்கிறேன். நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள், தன்னம்பிக்கை கைவிடாதீர்கள், என்றுமே உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும். வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டியதை பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. என்றும் உங்களுடன் நான் இருப்பேன், அதில் ஒன்றுமே மாற்றம் கிடையாது. அதனால் உங்களுக்காக இமைபோதும் நான் உறங்காமல் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா வேலை வந்து ரொம்ப சிரமப்பட்ட வேலை, அதனால் கிடைக்கிறது வந்து நாம் வந்து முயற்சி எடுக்கணும், தன்னம்பிக்கை வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும், ட்ரிபிள் கான்செப்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இதுவரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு சூப்பர் தேங்க்ஸ், உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ். ஆர் பாஸ்கர், உங்களின் ஆர் பாஸ்கர் என்றும் உங்கள் வளத்தில் உங்கள் உயர்வில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஆர் பாஸ்கரின் நன்றி கலந்த வணக்கம்.